இன்றைக்கு மதிய உணவு அப்பளம் வடை கத்திரிக்காய் ரசம் வாங்கி முருங்கக்காய் ரேடிஷ் சாம்பார் முள்ளங்கி முருங்கக்காய் சாம்பார் தயிர் சாதம் இதுதான் இன்றைக்கி மதிய உணவு அப்பளம் ரசம் வாங்கி தயிர் சாதத்துக்கு மல்லிக்காய் உணவு அதான் மதிய உணவு என்ஜாய் கத்திரிக்காய் ரசம் வாங்கி பண்ணுறாங்க வசந்தா மாமி சொல்லி கொடுத்தா மாரி மிளகாய் தனியா கடலைப்பருப்பு வெந்தயம் இப்போ இந்த பெருங்காயத்தை வச்சிருக்காங்க கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்காங்க கொடுத்த தனியாவை போடுறாங்க அடுத்தது வெந்தயம் கடலைப்பருப்பு போடுறாங்க மிளகாய் வெந்தயம் இன்னும் போடல இன்னும் போட்டாங்க மீடியம் ஃப்ளேமா தேங்காவை தனியாக வச்சுக்கணும் மாமி சொல்கிற மாதிரி இல்லை தனியாக வச்சுக்கிறாங்க கத்திரிக்காய் ரசம் வாங்கி நடந்துருக்கு கடுகு தாளிச்சு போட்டிருக்காங்க இது சாம்பார் சாம்பார் மிளகாப்பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்காங்க சாம்பார் வறுத்துக்கிறாங்க அப்புறம் முருங்கக்காய் சாம்பார் மூணு காலத்து கட்டினாங்க அப்புறம் அதை வரைக்கு தண்ணி தண்ணியை கொடுத்துருக்காங்க போடல கல்லுப்பு ரொம்ப உடம்புக்கு கெடுதுன்னு சொல்கிறாங்க அதனால கல்லுப்பு யூஸ் பண்ணுறாங்க வேறு பார்த்து சாம்பார் இருக்குது இதில் ரசம் வாங்கி நடக்க போகுது கத்திரிக்காய் வந்துட்டு கூட சாம்பார்
பருப்பு ஃபுல்லாக போட. ரெடி, கருவேப்பிலை தான் தேங்காய் வறுத்துருக்கு. தேங்காயும் போட்டு கலர்றாங்க. போட்டு ரசம் வாங்கி சாம்பார் பொரிச்சுட்டு அரிசி மாவு கலக்கி விட்டு கருவேப்பிலை போட வேண்டியது. ரெடி, சாம்பாருக்கு அரிசி மாவு கரைச்சி வச்சிருக்கு. கருவேப்பிலை போடுறாங்க. கருவேப்பிலை போடு. புள்ள போடு, மூணுத்தையும் போடு. அதுக்கு சாம்பார் சாம்பார், முள்ளங்கி, முருங்கக்காய் சாம்பார் ரெடி. சாப்பாடு ரெடி.